வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி கூகுளில் வந்து பிளாக் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற மாதிரி பிளாக்கும் என்ன பண்ணலான்னா நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்குது, அண்ணா ஆர்டிகிள்ஸ் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நோட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நோட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற மாதிரி கூகுள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணோன்னா பண்ணிக்கிடலாம், இதிலேருந்து PDF டவுன்லோட் பண்ணிக்கிடலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்பாட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும், பிளாக்கர்னு. ஸோ க்ரியேட் பிளாக் அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கும். நீங்கள் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சுட்டு என்ன செய்யணுன்னா லாகின் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்கும், அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லாகின். நான் இப்போ அந்த அக்கௌண்ட்டில் பண்ண போகிறேன். இதோடைய ஜிமெயில் அக்கௌண்ட் கன்ஃபார்ம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது இதை கேட்கும், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ இதில் போனீங்கன்னா வெல்கம் டு பிளாக்கர்னு வரும். ஸோ டிஸ்பிளே நேம், பிளாக்கர் ப்ரொஃபைல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் புதுசாக பண்ணுறதுனால ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். தமிழ் கல்வி அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். கண்டினியூ பிளாக்கர். ஒரு அட்ராக்டிவ் நேம் வைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் போனீங்கன்னா இல்லை நியூ பிளாக். ஸோ இந் நம்மளுடைய இது வந்து உங்கள் பிளாக்கு. இதில் வந்து ஸோ நியூவாக என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ண முடியும், ஒரு ப்ரொஃபைல். ஸோ இதில் டைட்டில், ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா தமிழ் கல்வி அப்படி கொடுக்க போகிறேன். பிளாக்கர் இதே மாதிரியும் கொடுக்கணும், தமிழ் கல்வி. இந்த மாதிரி வேணுமான்னு கேட்குது. ஸோ அவைலபிலிட்டி சாரி இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணணும். ஸோ நியூ, ஓகே இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம க்ரியேட் பிளாக். ஸோ இதுதான் வந்து விசிபிளாக இருக்கும், இதுதான் எல்லாத்துக்குமே வந்து போகும், நியூ தமிழ் கல்வி பிளாக் அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ க்ரியேட். ஸோ இப்போ ஒரு உங்களுக்கு பிளாக்கு க்ரியேட் ஆகிட்டு தமிழ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நியூ போஸ்ட், வியூ பிளாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ பிளாக் எப்படி வியூ இருக்குது, அந்த பிளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சோம். இப்போ நம்ம எம்டியாக தான் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஸோ தேர் இஸ் நத்திங் டு ஹியர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் இல்லைன்னா நியூ போஸ்ட். ஸோ இந்த நியூ போஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா டைப் பண்ணலாம், உங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணலாம். இது வந்து ஒரு வேட் ஃபைல், எப்படி வேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். மை நியூ பிளாக் அப்படின்னு பண்ணிட்டு இதில் நீங்கள் லிங்க் வைக்கலாம், இல்லை இமேஜஸ் வைக்கலாம், ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கலாம். உதாரணத்துக்கு இமேஜ் இன்செர்ட் பண்ணிங்கன்னா பிக்சர்,
ஃப்ரம் பிளாக் இருக்குது, ஃப்ரம் ஃபோன் இல்லைன்னா ஏதோ ஒன்று நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம சிஸ்டத்துலேருந்து ஒன்று எடுக்க போகிறோம். சும்மா ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எனி இமேஜ், ஓகேயா? ஸோ இது வந்து ஆட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆட் செலக்ட். ஸோ இதில் பிக்சர் வந்து உட்காந்துரும். ஸோ இதை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ பப்ளிஷ் ஆயிரும். இது பப்ளிஷ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய இதான் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜை, ஸோ அது பிக்சரோட வந்துடும். ஸோ மை நியூ பிளாக். ஸோ இப்படி தான் என்ன செய்யணும்னா, பிளாக்கு வந்து என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணணும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ட்ராக் அண்ட் பேஸ்ட் மாதிரி தான். ஃபைல் எதுவும் அப்லோட் பண்ணணும், பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கில் என்ன செய்யணும்னா, அந்த எங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லிங்க் உங்களுடைய ஜி ட்ரைவில், அதாவது கூகுள் ட்ரைவில் வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அதோடைய லிங்க் எடுத்து நீங்கள் எங்கே என்ன செய்யணும்னா பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுடைய இதில் லிங்க்காக வந்துடும். ஸோ தட்ஸ் ஆல், புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ, நன்றி.